வணக்கம். பகலவன் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை. செய்தி ஆசிரியத்தான விஜய் கே செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் கிருத்திகா மணிவண்ணன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 863 உயர்வு. யாழ் மாவட்டத்தில் மக்கள் கூட்டமாக நடமாடுவதை குறைக்கவும் ராணுவ தளபதி தெரிவிப்பு. ஜூன் மாதம் தொடக்கும் இலங்கைக்கான விமான சேவைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்படும் அரசாங்கம் தெரிவிப்பு. இந்தியாவில் ஒரே நாளில் 4213 புதிய கொரோனா தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளன. இலங்கையில் கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 863 அதிகரித்துள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்று நோயல் பிரிவு அறிவித்துள்ளது. கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்ட மேலும் 7 பேர் நேற்று ஞாயிற்றுக்கிழமை பின்னிரவு அடையாளம் காணப்பட்டுள்ளனர். நேற்று அடையாளம் காணப்பட்ட 16 பேரில் 13 பேர் கடற்படை சிப்பாய்களாக அடங்குகின்றனர். ஒருவர் கடற்படை சிப்பாயுடன் நெருக்கமாக பழகியவர். மற்றவர் துபாயிலிருந்து நாடு திரும்பிய இருவரும் அடங்குகின்றனர். இதுவரை 321 பேர் முழுமையாக குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். 9 பேர் உயிரிழந்துள்ளனர். 533 பேர் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சிறிய விளம்பர இடைவெளியினை தொடர்ந்து செய்திகளுடன் இணைந்திருப்போம். மீரா ஆயுர்வேதிக் ஸ்பா ஜூரிக் சுவிட்சர்லாந்து. பஞ்சகர்ம ஆயுர்வேத முறைப்படி ஃபேஷியல் ட்ரீட்மெண்ட்ஸ், ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்ஸ் மற்றும் சோனா தெரபி. 10 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவம், சிறந்த சேவை மற்றும் 1000-க்கும் அதிகமான ஹாப்பி கஸ்டமர்ஸ். கால் டாக்டர் மீரா ஃபார் எ ஃப்ரீ கன்சல்டேஷன். மீரா ஆயுர்வேதா, கான்ஸ்ட்லி ஸ்ட்ராசா, 8004 ஜூரிக். யாழ்ப்பாண மாவட்டத்தில் ஊரடங்கு தளர்த்தப்பட்டாலும் மக்கள் கூட்டமாக வீதியில் நடமாடுவதை நாம் விரும்பவில்லை என மாவட்ட ராணுவ கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் ரூவான் வணிகசூரிய தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் காங்கேசன் துறையில் நல்லிணக்க மையம் இன்றைய தினம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. கட்டட தொகுதியை திறந்து வைத்ததன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், கடந்த சில வாரங்களாக நாட்டில் ஊரடங்கு சட்டம் அமுலில் இருந்தபோது மக்கள் பட்ட இன்னல்களை நாம் அறிவோம். இந்த நிலைமை இலங்கையில் மட்டுமல்ல, முழு உலக நாடுகளிலும் இந்த ஊரடங்கு நடைமுறை பின்பற்றப்பட்டு வருகிறது. எனினும் எமது ஜனாதிபதி இந்த நிலைமை கொஞ்சம் கொஞ்சமாக விலக்கி மக்களை இயல்பு வாழ்க்கைக்கு கொண்டு வர வேண்டுமென்ற நோக்கில்தான் இந்த ஊரடங்கு சட்டத்தினை நாம் தளர்த்துவதென முடிவெடுத்துள்ளோம். எனினும் அந்த ஊரடங்கு சட்டத்தை தளர்த்தினாலும் மக்கள் கூட்டமாக வீதியில் நடமாடுவதை நாங்கள் விரும்பவில்லை. தேவையானவர்கள் மட்டும் வீதிக்கு வாருங்கள். தேவைகள் இல்லாதவர்கள் வீதிகளில் பயணிக்காது தனித்திருத்தல் உங்களுக்கும் உங்களுடைய சமூகத்திற்கும் நல்லது. மக்கள் இதனை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஊரடங்கு தளர்த்தப்பட்டிருந்தாலும் தேவையற்ற விதத்தில் வீதிகளில் நடமாடுவதை தவிருங்கள் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். சாம்பிரதாயிக சாஸ்கிருதிக நட்டும் ஷில்பகலா ஆதிய இகனகண்ணட்ட குருவரு அப்பி ஹோயலா மேஸ்தானே மேதின பகசுகம் பாவிச்சிக்கரலாம் எகுலண்ட புழுவாங்க மேஸ்தானே தமுங்கே தன கட்டிட்டு பாவிச்சிக்கரான்னு தமுங்கே தன கட்டிட்டு தமுங்கே ஆய தன கட்டிட்டு பாவிச்சிக்கரான் அத்தியாபனை சந்தா ஈட்டமத்தரோ அப்பிட்டு புழுவாங்க இங்கிலீஷ் பாஷாவ ஆதி விவித விஷயன் நுமிலே இகன்னிம சந்தா அவசிய கட்டிது சம்பாதனை கரான் மேஸ்தானே சங்கீதையட்டு அப்பிட்ட அவஸ்தாவாக லபாதின்னு புழுவாங்க லமாயின்ட்டு ஒவுன்கே ஹெக்கியாவான் தியூனு கரகான் ஏக்கம மே பிரதேசி யுத்தாமுதா விசின் சிதுக்கரண சிவில் சம்பந்திகரண கட்டியுத்துத் அப்பிட்ட புழுவான் மே ஸ்தானிய கேந்திர கரகின இதிரியேதி கரான் இத்திங் மேக மங்கிதான் அப்பே விஷால ஜாயகிரகணையாக யாபனைய அர்தத்வீபே சிட்டின சேம கெனிக்குட்டம மே எதிர்வரும் ஜூன் மாதம் தொடக்கம் இலங்கைக்கான விமான சேவைகளை மீண்டும் ஆரம்பிப்பதற்கு அரசாங்கம் தீர்மானம் எடுத்துள்ளது. நாட்டுக்குள் உள்நுழையும் சகல பயணிகளையும் பரிசோதனை செய்யும் விசேட வேலை திட்டம் குறித்து அரசாங்கம் ஆராய்ந்து வருவதாக அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். கடந்த 45 நாட்களுக்கு அதிகமான காலம் விமான நிலையங்கள் மூடப்பட்டுள்ள நிலையில் விமான சேவைகளை வளமைக்கு கொண்டுவரும் திட்டங்கள் குறித்து அரசாங்கம் எடுத்துள்ள தீர்மானங்கள் குறித்து கருத்து தெரிவிக்கும் அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். விமான நிலையங்கள் மூடப்பட்டுள்ள காரணத்தால் நாட்டுக்கு கிடைக்கவிருந்த மிகப்பெரிய வருமானம் இல்லாது போயுள்ளது. குறிப்பாக சுற்றுலாத்துறை பாதிக்கப்பட்டுள்ள காரணத்தினால் பொருளாதார ரீதியில் பாரிய பாதிப்புகளை எதிர்கொள்ள நேர்ந்துள்ளது. எனினும் இப்போது நாடு மீண்டும் வளமைக்கு கொண்டுவரப்படும் தீர்மானங்கள் அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. பொருளாதார காரணிகளை கருத்தில் கொண்டே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது.
அதற்கமைவாக விமான சேவைகளை வளமைக்கு கொண்டு வர வேண்டும் என்ற காரணிகளை நாம் முன்வைத்துள்ளோம். மீண்டும் விமான சேவைகளை முன்னெடுப்பது குறித்து அரசாங்கம் சுகாதார அதிகாரிகளுடன் பேசி ஒரு தீர்மானம் எடுக்க உள்ளது. எவ்வாறு இருப்பினும் எதிர்வரும் ஜூன் மாதம் தொடக்கம் இலங்கைக்கான விமான சேவைகள் வளமைக்கு கொண்டுவரப்படும் என்ற நம்பிக்கை உள்ளது என அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். வவுனியா மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்று முதல் பலத்த மழை பெய்து வருகின்றது. கடந்த 2 மாத காலமாக கொரோனா தொற்றால் ஊரடங்கு அமுலில் உள்ள நிலையில் இன்றைய தினம் ஊரடங்கு தளர்த்தப்பட்டது. மக்களின் இயல்பு வாழ்க்கை மீள திரும்புகின்றது. இந்த நிலையில் மழை பெய்து வருவதால் இயற்கை நகரை சுத்தப்படுத்துகிறது என பலரும் சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டு வருகின்றனர். ஊரடங்கு சட்டம் நீக்கப்பட்டுள்ள நிலையில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் பொதுமக்கள் தமது அன்றாட கடமைகளில் வளமை போன்று ஈடுபட்டு வருகின்றனர். எரிபொருள் நிலையம், வங்கி நடவடிக்கைகள், அரசு சார்பற்ற நிறுவனங்களின் செயற்பாடுகள் அமைதியான முறையில் இடம்பெற்று வருகிறது. போலீசார், ராணுவம், சுகாதார பிரிவினரின் அறிவுறுத்தலுக்கு அமைவாக பொதுமக்கள் அன்றாடம் செயற்பாடுகளில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் போக்குவரத்து சேவைகளும் வளமைக்கு திரும்பியுள்ளது. அமைதியான முறையில் அனைத்து செயற்பாடுகளும் இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இரணிமடு விமானப்படை முகாமில் தனிமைப்படுத்தலை நிறைவு செய்த 175 பேர் வீடுகளுக்கு தற்போது அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். கொழும்பு பண்டாரநாயக்க மாவட்டத்தில் கொரோனா நோயாளர் அடையாளம் காணப்பட்டதை தொடர்ந்து குறித்த பகுதி மக்கள் நாட்டின் பல பகுதிகளுக்கு தனிமைப்படுத்தலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர். இவ்வாறு அனுப்பி வைக்கப்பட்டவர்களில் இரணைமடு விமானப்படை தனிமைப்படுத்தல் நிலையத்திற்கு 175 பேர் அனுப்பி வைக்கப்பட்டனர். இவர்கள் தனிமைப்படுத்தலை நிறைவு செய்து PCR பரிசோதனை அறிக்கையில் தொற்று இல்லை என்பதை உறுதிப்படுத்தியதை தொடர்ந்து இன்று வீடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இதன்போது விமானப்படை தனிமைப்படுத்தல் முகாமுக்கு வருகை தந்த கர்ப்பிணி பெண் ஒருவர் கிளிநொச்சி பொது வைத்தியசாலையில் ஆரோக்கியமான குழந்தை ஒன்றை பெற்றெடுத்துள்ளார். இரணைமடு விமானப்படை தனிமைப்படுத்தல் நிலையத்தின் விமானப்படை வைத்தியர் ஒருவருக்கு பூச்செண்டு வழங்கி நன்றி தெரிவித்துள்ள சிறுமியை கண்ட அனைவரையும் வியப்புக்குள் ஆழ்த்தியுள்ளது. இரணைமடு விமானப்படை தனிமைப்படுத்தல் நிலையத்திலிருந்து 2வது கட்டமாக 175 பேரில் 72 ஆண்களும் 78 பெண்களும் 25 சிறுவர்களும் தனிமைப்படுத்தலை நிறைவு செய்து தங்களின் வீடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
रूसिया विमानपड़ निलयम एयरफोर्स कदम मिवय नवनी कुमार कवनी प्रसव वाली वाल किनोची वैद्यसले कूटिकोसे तादी डॉक्टर इन नवनी आरोक्यम पिये कची अदमारी ना वी एयरफोर्स आड़ वी वे ना कवनी मवनीता एंवे मुड़ा डॉक्टर बुद्धिका डॉक्टर अवर एंर वोल प्रसव वाली वालों कोल पड़ूंग ना निके इंदोर इतने इप्ली वह बबा कमी कवनीपान ना कुछ निकल कड़ पुण्यम ना यारुण्यमोरी इतना वह कुपा ना वीटक से ना मिचमेंफोर्स तलप तीम मिवे कोलंबो पन्न बंडानायकम बंडानायक सी तोट कोरोना नो इन का इनमो मुगाम को नो या पर्शोधि नो युक्त कंफर्मा युक्त सर्टिफिकेट तोयको यार अंजेम देवल पयपड़े कैंपल को वार्ड सब मकल भयपड़ा एक्ट भयपड़े सहोद सहोद ताय वीटल कवनी अदारा कैंपे विमान पड़ोर अलपतियों डॉक्टर बुद्धिका सरवर कवनी नल विचार देवान से मुगाम नोयना मुगाम को वरकूर भयपड़वश्यमे कटा ये आरोक्यो सष्टपा नाम उद मुख्यमंत्री आल नोय अल्वश्यम भयपड़वश्यम ना कोल बंडानाय मावत तनिप मैंटे कूटी वो ना अच्छों पीदा बंदे तनिप्त पयान इला कोरोना अदी पयान पे कूटे वर्गें पाको ये विमान पड़ तलपति अगर अणियल कक्षि उदी पड़ी सक अंट वाके मनिधन देवान एल महत्व अंट कुछ एलपा तुम सापा मूं नेर तेनीर ये कुपाला कुंद ना वर अच्छे पीदी वर्दा इन काटे कोटा इं वह पाता पे वीटक देवान इन नदालूमें तरह इं वैद्य और कोल अड़ेमें इंतमें सकल पिछले देव கேம்பஸ்ல இருந்து கூட ஒரு நிமிஷம் போகாது இங்க இருந்தா கொண்டு தர அந்த அளவு ஊரான சட்டம் போட்டிருந்தா இங்க வந்து குறைஞ்ச 2 கிலோமே போல அதுக்குரிய எல்லா சாமானங்களுக்கு கிடைச்சது இங்க குறைபாடுன்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல நாங்கள பீதியில வந்து இங்க பீதியில வர வேண்டிய அவசியமே இல்ல இருக்கு போறேன் தெரிஞ்ச அளவுக்கு யாரும் தனிப்பட மையத்துக்கு கூட்டி வரணும்னு சொன்னா கவலைப்படாம வீட்ல இருக்கேன்னு நினைச்சுக்கொண்டு இங்க வந்திருந்து போகலாம் அந்த அளவுக்கு அந்த சலுகையும் செய்து தந்திருக்காங்க இவ்வளவு செய்தங்களுக்கு விமானப்படை தளபதிக்கும் அந்த அணியினருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்றேன் மட்டக்களப்பு வெள்ளாவளி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஆணைக்கட்டியவெளி பகுதியில் கல்லுற்பத்தி செய்யும் இடத்தில் சிசு ஒன்று பாதி உடலுடன் தாய்களால் கடிக்கப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டுள்ளது நேற்று ஞாயிற்றுக்கிழமை 6 மணியளவில் கல்லுவாடியில் வேலை செய்து கொண்டிருந்த ஒருவர் நாய் ஒன்று இறந்த சிசு ஒன்றின் உடலை இழுத்து செல்வதைக் கண்டு கிராம உத்தியோகத்தருக்கு தகவல் வழங்கியதை அடுத்து சிசுவின் சடலம் போலீசாரினால் மீட்கப்பட்டுள்ளது குறித்த சிசு தொடர்பில் குறித்த பகுதியைச் சேர்ந்த 40 வயதுடைய 4 பிள்ளைகளின் தாய் ஒருவரை வெள்ளாவளி போலீசார் கைது செய்துள்ளனர் குறித்த பெண்ணின் கணவர் கடந்த 2 வருடங்களாக மத்திய கிழக்கு நாடொன்றில் தொழில் புரிந்து வருவதாகவும் போலீசார் தெரிவித்தனர் இது தொடர்பில் குறித்த பெண்ணுடன் தகாத உறவின்
பயணிகளினை கொண்டிருந்த நபரினையும் கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பில் குற்றத்தடயவியல் போலீசார் மற்றும் மரண விசாரணை அதிகாரி நீதிபதி ஆகியோரின் விசாரணைகளை தொடர்ந்து மேலதிக விசாரணைகளுக்காக சடலம் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அம்பாறை மாவட்டத்தில் ஆறு மற்றும் குளத்தில் பிடிக்கப்படும் மீன்கள் அதிக விலைக்கு விற்கப்படுவதாக நுகர்வோர் தெரிவித்துள்ளனர். சம்மாந்துறை கல்முனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மாவடிப்பள்ளி பாலம் கிட்டங்கி பாலத்துக்கு அருகே சிறிதளவாக பிடிக்கப்படும் மீன்கள் என்றுமில்லாத வகையில் விலை அதிகரித்துள்ளது. மீன்கள் யாவும் எரி தூண்டல், அத்தாங்கு மற்றும் எரிவலை மூலம் பிடிக்கப்படுகின்றது. சட்டவிரோத இழுவை வலை, தங்கூசி வலை பயன்படுத்துவதால் இந்த விலை ஏற்றம் காணப்படுகிறது. குறித்த வலைப்பாவனை காரணமாக மீன்களின் இனப்பெருக்கம் பாதிக்கப்படுவதுடன் நீர்வாழ் தாவரங்கள் அழிவடைந்ததாக குற்றம் சாட்டியுள்ளன. மழைக்காலங்களில் எதிர்நோக்கும் வெள்ள நிலையை அகற்றுவதற்காக தோண்டப்படும் முகத்துவாரங்கள் காரணமாக நன்னீருடன் உவர்நீர் கலப்பதன் காரணமாகவும் மீன்பிடி குறைவடைந்துள்ளது. இவ்வாறு சிறு அளவில் பிடிக்கப்படும் மீன்களை சமையலுக்காக அவ்விடத்தில் மீனவர்களால் விற்கப்படுவதுடன் மக்கள் விலை அதிகரிப்பினால் கொள்வனவு செய்யாமல் திரும்பி செல்வதை அவதானிக்க முடிகிறது. நன்னீர் மீன்பிடியானது தற்போது கிட்டங்கியாறு, கல்லாறு, கோட்டை கல்லாறு ஆறு, மருதமுனை, கரச்சை குளம் போன்ற இடங்களில் அதிகளவாக பிடிக்கப்படுகிறது. மழை வேணும் திரும்பி திரும்பி போச்சு கொடுக்கண்டாவா. ஊரடங்கு சட்டம் இன்று தளர்த்தப்பட்ட நிலையில் மன்னார் மாவட்டத்தில் இயல்பு நிலை சற்று வளமைக்கு திரும்பியுள்ளது. மக்கள் சுகாதார முறைப்படி முகக்கவசம் அணிந்து மன்னார் நகர் பகுதிக்கு வருகை தந்துள்ளனர். மன்னார் மாவட்டத்தினுள் உள்ளூர் சேவைகள், அரசு தனியார் போக்குவரத்து சேவைகள் இடம்பெற்று வருகின்றன. மன்னார் நீதிமன்றத்தின் நடவடிக்கைகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. மன்னார் நகரில் போலீசாரும் இராணுவத்தினரும் விசேட பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டு வருகின்றனர். மக்கள் வர்த்தக நிலையங்களுக்கு சென்று தமக்கு தேவையான பொருட்களை ஆர்வத்துடன் கொள்வனவு செய்துள்ளனர்.
சொல்லு. மன்னார் நகரசபை எல்லைக்குட்பட்ட வாடகை வாகன உரிமையாளர்கள் தற்காலிகமாக அரச பேருந்து தரிப்பிடத்துக்கு முன்பாக இன்று கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர். எங்களுடைய தனியார் வாடகை வாகன உரிமையாளர்களுடைய சங்க கட்டிடம் அத்துமீறி உடைக்கப்பட்டுள்ளது. கர்ஃபியூ நேரத்திலேயும் இந்த கொரோனா காலப்பகுதியிலேயும் வந்து எங்களுடைய கட்டிடமானது எந்தவித இதுகளும் இல்லாமல் உடைக்கப்பட்டிருக்கின்றது. 1990 ஆண்டிலிருந்து நாங்கள் இந்த பாதை பூட்டப்பட்ட காலத்திலிருந்து தாழ்வாட்டிற்கு இந்த வாகன எங்களுடைய ஹையரிங் வாகன வாடகை வாகன உரிமையாளர் சங்கம் அந்த நேரம் இல்லை எங்களோட தலைவர் இருக்கிறார். அவர் வந்து அந்த காலப்பகுதியிலேயும் தலைவராக இருந்தவர். கல்பட்டியில் இருந்து வாகனங்களை கொண்டு இங்கே வருகின்ற சாமான்களை அந்த நேரத்தில் ஏற்றி இறக்கியதோடு பயணிகள் போக்குவரத்தையும் மேற்கொண்டவர். இப்போதும் அவர் தான் இருக்கிறார். இந்த இப்படியான காலப்பகுதியில் நாங்கள் இப்படியான சேவைகளை செய்து வந்தோம். கட்டிடமானது எந்தவித இதுவும் இல்லாமல் உடைக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து எங்களுடைய சங்கம் கொழும்பிலே நாராயணப்பட்டியிலே அமைந்துள்ள தொழில் திணைக்களத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டு மன்னாரில் உள்ள ஜிஏ அவர்கள் வேதனான அவர்களால் வந்து உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டு மன்னார் நகர சபைக்கும் பணம் வழங்கி கொண்டிருக்கிறோம். இதுக்கு இந்த வாடகை குத்தகை கூட்டியது 2500 ரூபா இந்த வாடகை கூட்டியது வழங்கி கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கும் காலப்பகுதியில் இப்பொழுது எங்களுடைய இது உடைக்கப்பட்டிருக்கிறது என்னன்னு சொல்லி சொன்னால் இப்போ எங்களுக்கு கேட்கறது நாங்கள் நகர அபிவிருத்தியை வந்து முட்டாக நிப்பாற்றது நோக்கம் எங்களுக்கு இல்லை. எங்களுக்கு வந்து ஒரு உரிய இடத்தை வந்து எழுத்து மூலமாக தரும்படி நகரசபையிடம் கேட்கின்றோம். நிரந்தரமான ஒரு எழுத்து மூலமாக தரும்படி கேட்கிறோம். ஆனால் அவர்கள் இந்த இடத்துல வந்து எங்களுக்கு எழுத்து மூலம் தாங்கள் தர முடியாது. நாங்கள் சொல்கிற இடத்தை நீங்கள் போடுங்கள், நாங்கள் திரும்ப தரோம்னு சொல்லி சொன்னால் நாங்கள் எந்த ஒரு உத்தரவாதத்தை வைத்துக்கொண்டு இந்த இடத்தை நாங்கள் காலி செய்வது அப்படி ஒன்று சொல்லி எங்களுக்கு டவுனை அண்டிய பிரதேசங்களுக்கு சுமாராக ஒரு 2 கட்டையில் கொண்டு எங்களை பார்க்கிங்க வைக்க இல்லாது என்னென்னு சொல்லி சொன்னால் இங்கே இருக்கிற ஒரு ஒரு வாகனத்தை கொண்டு போயிட்டு 5 பேக்கெட் சீமந்தை எடுத்துட்டு ஒரு
ஒரு ஆட்டோவை பிடிச்சு கொண்டு 500 ரூபாய்க்கு எங்களை டெண்டாங்கட்டையிலிருந்து வாகனத்தை பிடித்து வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இல்லை, நிலைமையும் இல்லை. எங்கள் கட்டடத்தை அத்துமீறி அகட்டி விட்டார்கள். அதை எங்களுக்கு மீண்டும் அந்த கட்டடத்தை கட்டி இதனுடைய நஷ்டத்தையும் தந்து எங்களுக்கு இருப்ப எடுத்து ஒழுங்கான இடத்தை தந்து எங்களுக்கு தந்தால் எங்களுக்கு எந்த ஒரு ஆட்சேபமும் இல்லை. எங்களுக்கு இந்த அபிவிருத்திக்காக எந்த ஒரு இதுவும் எங்களுக்கு தடை செய்யவும் இல்லை. இதனால் எங்களுக்கு இதை இவ்வளவும் எங்களுக்கு தந்து உதவியாக தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். மன்னார் நகரை அபிவிருத்தி செய்யும் முகமாக ஆசிய அபிவிருத்தி வங்கியின் நிதியீட்டத்தினூடாக 550 மில்லியன் நிதியீட்டத்தினூடாக மன்னார் நகரிலே பாரிய அளவிலான ஒரு கடை தொகுதி, சூப்பர் மார்க்கெட், வாகன தரிப்பிடங்கள், நீர் தடாகங்கள், புது விளையாட்டு மைதானத்திலே ஒரு பவிலியன் உட்பட அனைத்து வேலை திட்டங்களும் எமக்கு ஆசிய அபிவிருத்தி நிதியீட்டத்தினூடாக வந்திருக்கின்றது. அதன் அடிப்படையில் மன்னாரில் சட்டவிரோதமாக இயங்கி வந்த தற்காலிக கடைகள் அனைத்தும் நகரசபையால் அகற்றப்பட்டு அவர்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் எடுத்து மனிதாபிமான அடிப்படையிலே நாங்கள் மாற்று இடம் அவர்களுக்கு வழங்கி அவர்கள் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு அந்த இடத்திலே தற்போது வியாபார நடவடிக்கைகளை தற்போது மேற்கொண்டிருக்கின்றார்கள். அதில் ஒரு சில நபர்கள் தங்களுக்கு வழங்கப்பட்ட அந்த அலுவலகத்துக்காக வழங்கப்பட்ட ஒரு சட்டவிரோதமாக பிடிக்கப்பட்டு அலுவலகமாக பயன்படுத்தி கொண்டிருந்த இடத்தை அவர்கள் கடையாக வாடகைக்கு விடப்பட்டு அது வருமானத்தை ஈட்டிக் கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கும் மனிதாபிமான அடிப்படையிலே நாங்கள் மாற்று இடம் அலுவலக தேவைக்காக அவர்களுக்கு அந்த கடை தொகுதியில் ஒரு இடம் மட்டும் வழங்கப்பட்டிருக்கின்றது. அவர்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் எடுத்து அவர்களுக்கான வாகனங்களை மாற்று இடத்தில் வைத்து ஓடுவதற்கு கூட நகரசபையால் ஒரு இடம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் அதை விடுத்து அவர்கள் வந்து நகரசபையின் அபிவிருத்தியை மனநடிக்க வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு சில தவறான வேலைகளை செய்து கொண்டு தொடர்பினர்கள். நாட்டு செய்திகள். இந்தியாவில் ஒரே நாளில் 4,213 பேர் புதிய கொரோனா தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இந்தியாவில் ஒரே நாளில் 4,213 பேர் கொரோனா தொற்றாளர்கள் பதிவானது இதுவே முதல் தடவையாகும். இந்தியாவில் தொற்றுக்குள்ளானோரின் மொத்த எண்ணிக்கை 67,152 அதிகரித்துள்ளது. இந்தியாவில் 2,206 பேர் கொரோனாவால் உயிரிழந்துள்ளனர். இந்தியாவில் தொற்றுக்குள்ளானோரின் மொத்த எண்ணிக்கை 67,152 அதிகரித்துள்ளது. ஓமான் வளைகுடாவில் பயிற்சியில் ஈடுபட்டிருந்த கடற்படை போர்க்கப்பல் மீது தவறாக இடம்பெற்ற ஏவுகணை தாக்குதலில் 19 ஈரானிய கடற்படையினர் உயிரிழந்ததாக ஈரானின் அரசு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. சம்பவத்தில் உயிரிழந்தவர்களில் ஒரு மாலுமியும் அடங்குவார். ஓமான் வளைகுடாவில் உள்ள ஜாக்ஸ் துறைமுகத்தில் கடற்பரப்பிலேயே இந்த அனர்த்தம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்றுள்ளது. ஓமான் வளைகுடாவில் இடம்பெற்ற ஒத்திகையின் போது இந்த விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக ஈரான் கடற்படை தெரிவித்துள்ளது. ஒத்திகைக்காக பயன்படுத்திய இலக்கின் மீது ஜமரான் என்ற போர்க்கப்பல் ஏவுகணை தாக்குதலை மேற்கொண்ட போது அந்த இலக்கிற்கு அருகில் நின்றிருந்த கொனரா கப்பலை குறித்த ஏவுகணை தாக்கியுள்ளது. விபத்து நடந்த நேரத்தில் போர்க்கப்பலில் எத்தனை குழு உறுப்பினர்கள் இருந்தார்கள் என்பது உடனடியாக தெரியவராத நிலையில் மீட்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டிருந்தன. சம்பவத்தின் பின்னணிக்கான சூழ்நிலைகள் தற்போது தொழில்நுட்ப பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதுடன் காயமடைந்தவர்கள் ஷபாஹாரில் உள்ள இமாம் அலி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தாக்குதலுக்குள்ளான கொனரா கப்பல் என்பது நெதர்லாந்து தயாரிக்கப்பட்டு 1979 இஸ்லாமிய புரட்சிக்கு முன்னர் ஈரானால் வாங்கப்பட்ட ஒரு கெண்டியன் வகுப்பு கப்பலாகும். பாரசீக வளைகுடா கடற்பகுதியில் உள்ள துறைமுக நகரமான பண்டர் அப்பாஸுக்கு மாற்றியமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் பகலவன் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்திகள் முடிவடைகின்றன. தொடர்ந்தும் பகலவன் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.